அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் நாம் இன்றைய வகுப்பில் இயல் நான்கில் உரைநடை உலகம் செயற்கை நுண்ணறிவு எனும் உரைநடை பகுதியின் தொடர்ச்சியை கற்க இருக்கிறோம் முன் வகுப்பில் மின்னணு புரட்சியின் காரணங்களைப் பற்றியும் அவற்றால் நிகழ்ந்து கொண்டிருக்கிற புதிய தொழில்நுட்பம் பற்றியும் நாம் தெளிவாக கற்றுணர்ந்தோம் மேலும் இந்த செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றியும் நாம் அறிந்ததே செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது என்பதை பற்றியும் தொழில்நுட்ப வரையறைகளின் படி அவற்றின் தன்மை என்னவென்று நாம் அறிந்திருந்தோம் மெய்நிகர் உதவியாளர் பற்றியும் நாம் கற்றுணர்ந்தோம் இனி கருவியில் செயற்கை நுண்ணறிவு தற்பொழுது வெளிவருகிற சில உயர்வகை திறன்பேசியின் கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது ஆம் இன்று புதிதாக உயர்வகை திறன்பேசி அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன பல நிறுவனங்கள் இதை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட திறன்பேசியில் இதற்கு முன்னர் பொதுவாக சொல்லும் அதாவது பாஸ்வேர்டு அடுத்து கைரேகையும் ஃபிங்கர்டிப் இந்த இரண்டையும் நாம் பயன்படுத்தி தான் திறன்பேசியை திறப்பதும் அதனுள் செல்வதுமாக இருந்தது இந்த முறை இன்று பழமையான ஒரு சூழ்நிலையில் மாறிப்போய்விட்டது உரிமையாளர் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம் ஆம் மானச் இந்த தொழில்நுட்பம் தங்களுக்கு அறிமுகமாகியிருக்க வாய்ப்பிருக்கிறது இன்றைய தொழில்நுட்பம் இது படமெடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்பு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்டை இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது ஆம் சில ஆப் என்று சொல்லக்கூடிய பகுதியில் சில புகைப்படங்கள் எடுக்கிற பொழுது அதனை அழகுபடுத்தி காட்டக்கூடிய தன்மை உருவாகிறது அது பியூட்டி கேம் என்கிற அழகு புகைப்படம் எடுக்கும் கருவி என்கிற ஆப் என்பதே ஆகும் இதில் நாம் எடுக்கக்கூடிய புகைப்படம் நம் முகங்களை அழகுபடுத்தியும் மென்மைப்படுத்தியும் காட்டுகிறது இன்னும் சொல்லப்போனால் சில காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகுதியாக பயன்படுத்தப்படுகிறது இது நம் புகைப்படங்களையோ அல்லது நாம் சேகரிக்கக்கூடிய வீடியோக்களையோ தொகுத்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தகவமைத்து இணைத்து நமக்கு தொடர் வீடியோவாக காட்டுகிறது தொடர் காணொளியாக நம் முன் வைக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் அதனுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடியது செயற்கை நுண்ணறிவு தான் இதன் மூலம் நேரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது வாடிக்கையாளர் சேவை இன்று மிக பெரிய அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வங்கியில் இதன் பயன்பாடு மிக அளப்பரியது இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் எனும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது இது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும் இலா என்ற மென்பொருளானது சோதனை முயற்சியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற வங்கியில் இதனை பயன்படுத்தி வருகின்றனர் இது தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்களை புரிந்து அவர்களுக்கு ஏற்ப பதிலை வழங்கி வருகிறது இது இன்று சாத்தியமாக இருக்கிறது இது இணையத்தின் மூலியமே அளிக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்தியாவில் உள்ள பல வங்கிகள் ஆயத்தமாகி வருவது சிறப்பு இதற்கு இலா ஒரு அடையாளம் ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது நாம் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இதற்கு முன்னர் மென்பொருள் யுகத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம் அதன் நுட்பம் மேலோங்கி இன்று செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் நான் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆம் மாணவ செல்வங்களே இதற்கு முன் கணினி என்பது பெரிய அளவில் உருவம் கொண்டு இடத்தை அடைத்து கொண்டு இருந்த ஒரு சூழலில் அதற்கு அடுத்த ஒரு புதிய முறையாக மென்மையான அளவில் புத்தக வடிவில் சிறிய அளவில் கணினி வெளிவரத் தொடங்கின இதன் தொழில்நுட்பம் மேலும் மேலும் வளர மடிகணினியாக மாற்றம் பெற்றது இன்று புத்தகாலவிலேயே நம் கையில் தவழ்கிறது இவையும் மாறி போய் இன்று செல்ஃபோன் என்கிற திறன் அதிக தொழில்நுட்பத்துடன் நாம் எதிர்பாராத செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக இன்று மாறி இருக்கிறது நாம் எங்கிருக்கிறோம் எந்த இடத்தில் இருக்கிறோம் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர் எங்கிருக்கிறார் அவரின் உருவம் எது என்ற பல்வேறு தகவல்களை இந்த செயற்கை நுண்ணறிவானது நாம் கண்முன் வைக்கிறது நாம் எங்கெங்கு செல்கிறோம் என்பதை முன் வைக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் நம்மை நோக்கி திரும்புகிறது என்ன ஒரு வியப்பு இந்த உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டன இந்த தொழில்நுட்பத்தில் பெரும் பெரும் நிறுவனங்கள் தன்னுடைய முதலீடுகளை தாராளமயமாக்கி வருகிறது இந்த தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் டேட்டா சயின்டிஸ்ட் தேவை கூடியுள்ளது இயந்திரக் கற்றல் வல்லுநர் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது ஆம் எதிர்கால கல்விச் சூழல் இதை சார்ந்துதான் அமைய போகிறது பெரும்பாலான வாய்ப்புகளும் இதனை ஒட்டியே அமைகின்றன போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிகவானம் வசப்படும் உண்மைதான் யார் எதிர்கால நலன் கருதி புதிய புதிய முயற்சிகளோடு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்குகிறார்களோ அவர்களே இந்த உலக வணிகத்தில் தன்மயப்படுத்த முடியும் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது ஆம் பெரும்பாலும் மனிதர்களுக்கு வேலை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கப் போகிறது ஏனெனில் எதிர்காலத்தில் ரோபோவிடன் குழந்தையை விட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்க போகிறோம் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் அவர்களை அரவணைத்தும் செல்கிற ரூபோக்களை நாம் நம்மோடு பழகதான் வைக்கப் போகிறோம் தெரியுமா பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் இது உலகளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ ஏன் இந்தியாவில் கூட இவை அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது ஏன் சென்னையில் கூட இவர் ஒரு ஓட்டலில் பணி செய்கிறார் படிப்புக்கு என்று வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன இவை மனிதரின் முகபாவானிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுகின்றன பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்தப்படுகிறார்கள் இதை நாம் இப்பொழுது சில இடங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம் இவை மேலும் பரவலாக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை செயற்கை நுண்ணறிவுள்ள ரோபோக்களால் மனிதர் செய்ய இயலாத மேலும் அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்ய முடியும் மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களையும் செய்ய முடியும் என்பதை எதிர்வரும் காலங்களில் இந்த நுண்ணறிவு ரோபோக்கள் செயல்படுத்தும் புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது பெருநிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதாவது ஆபத்து நிறைந்த பெரும்பொருள் உற்பத்தி செய்கிற இடங்களில் பேராபத்தை ஏற்படுத்தி மனிதவர்களை பலிவாங்கக்கூடிய சில தவிர்க்க முடியாத இடங்கள் உள்ளன அந்த பகுதியில் இந்த செயற்கை நுண்ணறிவு பொருந்திய ரோபோக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன சில இடங்களில் மேலை நாடுகளில் பயன்பாட்டில் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதன் வெற்றியைத் தொடர்ந்து இந்தியா போன்ற இந்தியா போன்ற நாடுகளிலும் இவை பயன்பாட்டுக்கு வர உள்ளன விடுதிகளில் வங்கிகளில் அலுவலகங்களில் தற்பொழுது மனிதர் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும் மேலும் நலமுடன் இருக்க நமக்கு ஆலோசனைகளை இவை எதிர்காலங்களில் வழங்கும் நம்முடன் உரையாடுவது நம்மோடு கலந்து ஆலோசிப்பது நமக்கான பயண ஏற்பாடுகளை செய்து தருவது நமக்கு தண்ணீர் வேண்டுமெனில் அவையே நமக்கு தண்ணீர் கொண்டு தந்து கொடுப்பது உடன் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விளையா வேடிக்கை காட்டுவது என பல்வேறு செயல்பாடுகளை எதிர்காலத்தில் இவை செய்யும் எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்க வேண்டியிருக்கும் ஆம் வாகனங்களை ஓட்டுவதற்கு மனிதர்கள் இல்லாமல் இவைதான் செயல்படுத்தப் போகின்றன போக்குவரத்து நெரிசல் இருக்காது பெரும்பாலான விபத்துகள் தவிர்க்கப்படும் இந்த செயற்கை நுண்ணறிவானது எதிரில் வரக்கூடிய வாகனங்களின் வேகம் அதற்கு ஏற்றாற்போல் தன்னை விபத்திலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய சூழல் இவையெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு புரிந்திய இயந்திரங்களால் செய்யப்படும் இதனால் பயண நேரம் குறையும் விபத்துகள் குறையும் எரிபொருள் மிச்சப்படும் இத்தகைய மென்பொருள்கள் கவிதை கதைகள் விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கு இல்லை ஏன் என்றால் இது போட்டி நிறைந்த உலகம் கல்வித்துறையில் இந்த தொழில்நுட்பத்தை பலவிதங்களில் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆம் இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் வகுப்பில் அமர்ந்து கற்கிற பொழுதே பள்ளிகளிலேயே நாம் ஸ்மார்ட் கல்வி முறையை கொண்டு வந்தோம் இன்னும் இதற்கு மேலாக இந்த செயற்கை நுண்ணறிவு புரிந்திய இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்துகிற பொழுது கேட்கக்கூடிய சந்தேகங்களை படங்களுடன் விளக்கக்கூடிய தொழில்நுட்பம் எதிர்காலங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் நிரம்ப உள்ளன இன்றைய சூழ்நிலையில் நாம் மாணவர்கள் வீட்டிலிருந்தே கற்கக்கூடிய சூழ்நிலை தவிர்க்க முடியாமல் உருவாகியிருக்கிறது இதிலும் பல தொழில்நுட்பங்களை ஆசிரியர்களை பயன்படுத்தி கற்பித்து வருகின்றனர் இவை இன்னும் மேலோங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள் செயற்கை நுண்ணறிவு நமக்கு வாழ்க்கையையும் வணிகத்தையும் தம்மை அறியாமலேயே வளப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தைக் கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வது முதல் அரைகூவல் பொதுவாக ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் அறிமுகமாகும் பொழுதும் பழைய வேலைவாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் பழகியே ஆக வேண்டும் மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும் உடல்நலத்தை பேணவும் கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும் மருந்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவர்களைப் போலவே பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சியாளர்கள் மும்முரமாக நடந்து வருகிறார்கள் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வழிமுறைகளை இன்று செயற்கை நுண்ணறிவு பொருந்திய இயந்திரங்கள் செய்ய தொடங்கிவிட்டன இவ்வாறான புதிய மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அதை நாம் ஏற்றி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கல்வியறிவு என்பது ஒரு காலத்தில் வாழ்க்கையின் முன்னேறுவதற்கு எழுதப்படிக்க தெரிந்த கல்வி அறிவே போதுமானதாக இருந்தது இப்பொழுது கல்வியறிவுடன் மின்னணு கல்வியறிவையும் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்கவும் வணிகத்தில் வெற்றியடையவும் உதவுகிறது ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் நான்காவது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவும் நம்மை பலப்படுத்த உதவும் ஆம் நாம் இதனை கண்டு ஒதுங்கிச் செல்வது என்பது சாத்தியமற்றதாகும் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அதனை கற்றுறந்தே ஆக வேண்டும் ஆனாலும் முன்னேற்றமே மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்ற இரண்டு பக்கங்கள் இருந்தே வருகின்றன அதற்கு ஏற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள் இப்பொழுது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்பாட்டில் இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உலகில் ஒவ்வொரு துறையிலும் அளவிடற்கரியதாக முன்னேற்றத்தை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆதலால் நாம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கல்வியறிவை பெறுவதற்கு முயற்சி செய்து எதிர்வரும் காலங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்குரிய வழிகளை யோசித்தே ஆக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை கல்வியில் தொழிலில் என அனைத்து நிலைப்பாடுகளிலும் செயற்கை நுண்ணறிவு தன் பங்களிப்பை கட்டாயம் கட்டாயம் செலுத்தியே ஆகும் அதனால் அதனையும் கற்றுணர்ந்து முன்னேறுவோம் இனி வினாக்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் அறிவில் இதழுக்கு அதன் நன்மை தீமைகளை பற்றி எழுதுக எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் அறிவில் இதழுக்கு அதன் நன்மை தீமைகளை பற்றி எழுதுக நன்றி மாணவர்களே நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்